हेलो फ्रेंड्स वेलकम टू माय स्टाइल இந்த வீடியோல நான் இன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கியமான உணவு வகை தான் செஞ்சு காட்ட போறேன் சாதம் சாப்பிட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த பயறு சாதம் ரொம்பவே ஊட்டச்சத்து கொடுக்குங்க ஏன்னா இந்த பயறு சாதத்துல நான் ரெண்டு வகை பயறு சேர்த்திருக்கேன் அதுவும் ரொம்பவே சத்தான பயறு தாங்க அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மை ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த பயறு சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு நெய் ஊற்றி மசிச்சு மதிய உணவாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்போடவும் தெம்பாகவும் ஓடி ஆடி விளையாண்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த பயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை பட்டை கிராம்பு ஏலம் சோம்பு பச்சை மிளகாய் மல்லித்தலை மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு மஞ்சள் தூள் உப்பு தக்காளி ஊற வைத்த அரிசி வறுத்து ஊற வைத்த நரிப்பயிறு வறுத்து ஊற வைத்த பாசிப்பயிறு நெய் எண்ணெய் இந்த சாதத்தை நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே வச்சிடலாம் அதனால் நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சதும் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காயை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் ஜீரகம் மிளகு இது மூணையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வணங்கிறதுக்காக மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் நான் 1/2 டம்ளர் அரிசியும் நரிப்பயிறு வந்து 1/4 டம்ளர் பாசிப்பயிறு 1/4 டம்ளர் வறுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியை நான் இப்போ அளந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி அளந்து ஊற்றுவீங்களோ அது கூட ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா போதும் இந்த பயிரெல்லாம் வந்து நல்லாவே வெந்து வரும் இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துலேயே வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் 2 பச்சை மிளகாய் இப்போ நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிச்சு வர ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பயிரும் நரிப்பயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே அந்த கொதியிலேயே விடலாம்
இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சு சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லித்தலை தூவி குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் இறங்கிடுச்சு, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து அந்த பயிரும் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதத்தை குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட அடம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த பயிறு சாதம் கூட நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தா சமத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த பயறு சாதம் கூட காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறிகள் பயறு வகைகள் சாப்பிட மறுக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதை விட சத்தான ஆரோக்கியமான உணவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோங்கிற சந்தோஷம் எல்லா அம்மாக்களுக்கும் கிடைக்குங்க. இந்த பயறு சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.